வரும் 24ஆம் தேதி தீபாவளி. 2 ஆண்டுகளுக்கு பின் கோவிட் கட்டுப்பாடுகள் இல்லாமல் பண்டிகை கொண்டாடப்படுவதால் கடை தெருக்களில் ஷாப்பிங் களை கட்டியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் வாங்க மக்கள் குவிந்தனர். வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்டில் கூட்டத்தால் வாகன நெரிசல் ஏற்பட்டது. திருட்டை தடுக்க போலீசார் வாட்சிங் டவர் அமைத்து கண்காணிக்கின்றனர். கூட்டம் செம்மையா இருக்கு, வேலை நார்மல். இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு, போன வருஷத்தோட நார்மல். இந்த வருஷம் ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு, போன வருஷம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. போலீஸ் பாதுகாப்பு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு, போன வருஷம் அவ்வளோதான் இல்லை, இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு. காஞ்சிபுரம் காந்தி சாலையில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய மக்கள் முண்டியடித்தனர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் தீபாவளி ஷாப்பிங் அமர்க்களப்படுத்தியது. நேரு வீதியில் தீபாவளிக்காக கடைக்காரர்கள் வணிக திருவிழா நடத்தினர். துணி பட்டாசு ஸ்வீட் ஸ்டால்களில் கூட்டம் அள்ளியது. கூட்டம் கொஞ்சம் ஹெவியாக தான், ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் வந்து ரொம்ப காலைல 11 மணிக்கு வந்தோம், 11 மணிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், வந்து கண்ட்ரோல் ஆகணும். விலை ஹெவி தான், விலை வந்து ஏகப்பட்ட ரேட்டு வந்து அதெல்லாம் லோக்கல்லே வந்து ரேட்லாம் வந்து கம்மியாக இருக்குது. அங்கேயே எடுத்துகிட்டு போகலாம், எனக்கு தெரிஞ்சு இங்கே வரது இவ்வளோ தூரம் வரது வேஸ்ட்டு, அங்கேயே எடுத்துகிட்டு போகலாம் ரேட், ஒரே ஹெவி ரேட் இங்கே. மதுரையில் மக்கள் உற்சாகமாக தீபாவளி பர்ச்சேஸ் செய்தனர். மாசி வீதி, தெற்கு ஆவணி மூல வீதி, காமராஜர் சாலையில் கூட்டம் அதிகம் இருந்தது. ட்ரோன் மூலம் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர்.